ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். தி யூடர்ன் நா ஐயன் கார்த்திகேயன். என்னோட சசிகாந்த் செந்தில் சார் எல்லாருக்கும் தெரிந்த முகம்தான் இன்னைக்கு காங்கிரசுடைய முகமாக இருக்கிறார். ஆனாலும் ஹியூமானிடேரியன் கிரவுண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து மனிதம் சார்ந்து பேசுகிற தன்மையோடு இருக்கிற நபராக இருக்கிறார். இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற படம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்குமே நிறைய பேர் அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. மொழி பிரச்சனை, ஹிந்தினால எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. தெரிந்த அதே நேரத்தில் மனிதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சாயல் கொண்ட ஒரு நபர் பேசினா சரியாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ சசிகாந்த் செந்தில் சார் படம் பார்த்துட்டார்ன்ற தகவல் கிடைச்சது. சார் வணக்கம். வணக்கம் ஐயன். படம் பார்த்துருக்கீங்க, இப்போ எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்? படத்துடைய ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? படம் நல்லா இருந்துச்சா? அதாவது இந்த படத்தை வந்து பார்க்காம எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காகவே நேற்று போய் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளா படம் பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய தலைவலி எல்லாம் வந்தது கிடையாது. ஆனா இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர்ல என்னால பேர் பண்ண முடியல. ஏன்னா எல்லா விதத்திலையும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படமாக இருந்தது அது. அஃப்கோர்ஸ் அவங்க எடுத்த சப்ஜெக்ட் வந்து பேசப்பட வேண்டிய சப்ஜெக்டாக இருந்தாலுமே கூட அவங்க அங்கே உள்ள வச்சிருக்க மசால் தோசை உள்ள மசாலான்னு சொல்லிட்டு வேற எதையும் வச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அதனால இந்த படத்தை வந்து டீட்டெயில்டாக தான் நம்ம பேசி ஆகணும். ஒன் லைன்ல சொல்லணும்னா, இது ஒரு மாடர்ன் டே ஒரு ப்ராபகேண்டா மூவி, அவ்வளோதான். ஒரு ஒரு சமகாலத்தில் வந்து விளம்பர படம் சொல்ல முடியாது. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ப்ரோவோக்கிங் ஒன்று இருக்கு. அதாவது ஒருத்தனை வந்து உந்துறதுக்காக ஒரு சில படம் எடுப்பாங்க. இன்னொன்னு ஒருத்தனை களத்துல இறக்கி இன்சைட் பண்றது, ஏதாவது பண்ணிடான்னு சொல்லி இதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்க எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி படம் எடுக்கிறது. இது ரெண்டாவது. அதையும் பார்த்தேன் இன்னைக்கு. ஒருத்தர் வந்து தியேட்டர்ல படம் பார்த்து முடிச்சுட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக மிக மோசமான ஒரு விஷயங்களை எல்லாம் பேசுகிற விஷயம் வந்து ட்விட்டர்ல பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றதின்படி பார்த்தா இந்த படம் வந்து பலரை தூண்டும் விதமாக இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய செயலாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த படத்தை பத்தி ஒண்ணுமே பார்க்காம எப்படி நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுன்ற சந்தேகத்தோட நான் ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தேன். விகடன்ல வந்து ரொம்ப கடுமையான நிறைய விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஒரு படம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, வரலாற்றுல நடந்த தவறை எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து இனிமே வருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்பது நோக்கமாக இருக்கணும். ஆனா இதோடைய நோக்கம் வந்து நீங்க சொன்னதை போல தூண்டும் விதமாகத்தான் இருக்கு. வெறும் வன்மமும் திரிபுகளுமாக இருக்கு. இன அழிப்போடு இதை சேர்த்து பேசுறாங்க. இன அழிப்பு அப்படின்றது வேற, இவர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டை அடித்தது அப்படின்றதுக்கு பின்னால் நடந்த வன்முறைகள்ங்கிறது வேற அப்படின்னு விகடனுடைய விமர்சனத்துல இருக்கு. ஃபேக்சுவலி கரெக்டா இருந்ததா? ஃபேக்சுவலி ஒரு இடத்துல கூட கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த காஷ்மீரி பண்டிட் இஷ்யூவை பத்தி ஏகப்பட்ட டேட்டாவும் ஏகப்பட்ட ரைட்டிங்கும் இருக்கு ஆல்ரெடி. அந்த காலத்துல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் இருக்கு, பிளஸ் அது வந்து ரொம்ப ஆதி காலத்துல நடந்த விஷயம் கிடையாது, 90களில் நடந்த விஷயம். அதனால வலையழுதளத்திலேயே நம்ம நிறைய விஷயங்களை இதுல இருந்து டேட்டா எடுக்கலாம். நிறைய பேர் நிறைய டேட்டாவும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் பல என்ஜிஓஸ் கிட்ட இருந்தும் எடுத்திருக்காங்க. ஆனாலுமே கூட அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் நடக்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து அன்டோல்டு ஸ்டோரிஸ்ன்னு வாங்க, அந்த கதைகள் தெரிந்திருக்காது. அந்த கதைகளை எல்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணி பண்றது வேற. ஆனால் இந்த படத்துல வந்து ஃபேக்சுவலா எந்த விஷயமே கரெக்டா சொல்லாமல் எமோட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க ஃபேக்ட்ன்றத புகுத்துறதுக்கு எந்த விதமான அனலைஸ் பண்றதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இதுல வந்து இதுல ரெண்டு விஷயம் மேஜரா அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது. ஒன்னு வந்து இது வந்து இந்த தீவிரவாத ஒரு தாக்குதல், அந்த காஷ்மீர்ல ஒரு தீவிரவாதம் எப்படி அந்த இடத்த ஒரு ஆட்கொண்டுதோ, அதை வந்து ஒரு இஸ்லாமிய விஷயம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, அப்படின்னு கன்வெர்ட் பண்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அவங்க வந்து நீங்க எதனால இதை பண்றீங்கன்னு டைரக்டா ஒரு கேள்வி, ஒரு டைலாக் வரும், இதை அல்லாக்காக தான் நாங்கள் பண்றோம் அப்படின்னு பேசுவாங்க.
அதாவது அந்த தீவிரவாத விஷயங்களையும் அந்த டெரிட்டோரியல் அந்த நிலத்துக்கான சண்டையெல்லாம் விட்டுட்டு வெறும் அல்லாவுக்கும் மற்றவர்களுக்கான சண்டை அப்படின்ற மாதிரி திருப்பதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டலெக்சுவல்ஸ் யார் வந்து இந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறாலோ, யார் வந்து எமோஷன் இல்லாமல் இதை டேட்டாவோட அனலைஸ் பண்ணுறாலோ அவர்களை எல்லாம் ஒரு விதமான தேச துரோகிகளாகவும் அவர்களை எல்லாம் ஒரு விதமான முட்டாள்களாகவும் மாற்றுவதற்கான இரண்டாவது முயற்சி. இது ரெண்டு முயற்சியும் பேரலாம் இந்த படத்தில் நடந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தை காட்டுறாங்க, அந்த பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் அல்லது வந்து பிரிவினைவாதிகள் அப்படின்னு சித்தரிக்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஜேஎன்யூ ரெஃபரன்ஸா அல்லது வந்து எதற்காக அது காட்டப்பட்டிருக்கிறது? வெரி கிளியரா ஜேஎன்யூ ரெஃபரன்ஸ் தான். ஜேஎன்யூ ரெஃபரன்ஸ் தான் அங்க இருக்க முனைவர்களை குறியிட்டு காட்டியிருக்கிறது தான். ஆசாதி அப்படின்ற அந்த அந்த ஒரு கூக்குரல் தான் அந்த ஒரு அந்த என்டையர் என்ஆர்சி மூவ்மெண்ட்டுக்கும் அந்த ஜேஎன்யூ மாணவர்கள் எடுத்து வைத்த ஒரு கூக்குரலும் அதுதான் அந்த கோஷம், கரகோஷம். அந்த ஆசாதி அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒழிக்கணும்ன்றதுக்காகவே அதை பல இடங்களில் அதை யூஸ் செஞ்சு அதை வந்து ஏளனப்படுத்தி அதை வந்து ஒரு பிரிவினைவாத வார்த்தையாகவே மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த என்ஆர்சி மூவ்மெண்ட்ல அந்த ஃபேஸ் அவர்களின் ஒரு ஹம்தே கேங்கே அப்படின்னு ஒரு பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடலா இருந்தது அந்த மூமெண்ட்ல. அந்த ஹம்தே கேங்கே பாட்டையும் ஒரு பிரிவினைவாத பாட்டாக மாற்றி அது எல்லாத்தையும் ஒரு எமோட்டிவ் விஷயமா கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், படம் ஸ்டார்ட் எப்படி ஆகும்னு பாருங்க. படம் ஸ்டார்ட் வந்து ரெண்டு குழந்தைங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கமெண்ட்ரியில வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஆடுற கமெண்ட்ரி வந்துட்டு இருக்கோம். அந்த பதில் காஷ்மீர்ல ரெண்டு குழந்தைகள், ஒருத்தன் பேர் சிவா இன்னொருத்தன் பேர் அப்துல், சரிங்களா? ஸ்டார்ட் படத்திலே அந்த கமெண்ட்ரி நடக்கும் பொழுது அந்த இன்னொரு குழந்தை வந்து ஏதோ சச்சின் டெண்டுல்கர் போர் அடிச்ச உடனே கை தட்டிடும். அந்த சிவான்ற குழந்தை, ஏன்னா ஹிந்த் குழந்தையா, கை தட்டிட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா வயதானவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைய போட்டு கும்மாங்குத்து குத்துறாங்க. சும்மா இல்ல, கீழே தள்ளி அந்த குழந்தைய அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிறதே ஒரு ஒரு 2 நிமிஷம் காட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஆரம்பமே ஒரு முறுக்கா வரணும் இல்ல. பாகிஸ்தான்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்க நடந்திருக்கா? இல்ல இல்ல, வாய்ப்பே கிடையாது. காஷ்மீர்ல வந்து நீ எப்படி சச்சின் டெண்டுல்கரை பேசுவ, நீங்க பாகிஸ்தான் வீரர்களை தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை அடிப்பதற்கு யாருக்காவது மனசு வருமா? இதெல்லாம் அப்படியே நடந்திருந்தாலும் இதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா போறாங்க இல்ல? இது எந்த எந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு இது? இது வந்து எதுக்கு இந்த சித்தரிப்புனா, முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்து தாக்கினார்கள் என்று கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மேட்டர். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றேன். அந்த படம் ஒரு குழந்தைக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்முறையை செய்தது அப்படின்றது வருது. இன்னொரு வரியும் நான் பார்த்தேன், விகடன்ல எழுதியிருந்ததுல பார்க்கும்போது அவர்கள் சொல்லியிருக்கிறது, இப்படி நீங்க ஒரு ஒரு சித்தரிப்புக்குள்ள கொண்டு போகிற வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து எதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான நோக்கம் ஆக்சுவலா வந்து கண்டிப்பா திசை திருப்புதலை அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்த்துறது அப்படின்றது ஒண்ணு. இதற்காக இவர்கள் வைத்திருக்கிற காட்சி அமைப்பு குழந்தைகளை தொட்டு வருது. இப்ப சாதாரண ஒரு ஆள், சாதாரண ஹிந்து நம்பிக்கையில் இருக்கிற ஒரு ஆள், முஸ்லிம்கள் எல்லாருமே சேர்ந்து இது செய்யறாங்க அப்படின்ற நோக்கத்தை உருவாக்குவதை போல இருக்குன்னு அந்த விமர்சனத்திலையும் இருந்தது. அதாவது மொத்த மதமுமே பயங்கரவாதத்தை ஆதரிக்குது அப்படின்ற மனநிலையை உருவாக்குகிற படமாக இது இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல இந்த காஷ்மீர்ல என்ன நடந்தது, பண்டிட்டுகளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற அந்த வரலாறு தொடாமவே இத பேசணும்னா இந்த படத்தை பற்றிய விமர்சனம் வந்து முழுமையடையாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது காஷ்மீர் என்பது ஒரு வேலி, அது ஒரு பள்ளத்தாக்கு. அங்க வந்து ஆதி காலத்திலேயே வந்து பல விதமான மக்கள் அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. இன்னைக்கு எப்படி வந்து ஊட்டியோ அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல படித்தவர்களும் பல அது ஒரு, ஏன்னா அது ஒரு ஹெவன்லி அபோர்டு, அதனால அங்க போய் செட்டில் ஆவாங்க. அப்படி செட்டில் ஆகும் பொழுது ஆண்டு காலங்களில் பல இஸ்லாமியர்கள் அதெல்லாம் கலந்து அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, காஷ்மீரியத்துன்னு ஒரு புது விஷயம் உருவாயிடுச்சு. காஷ்மீரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீரியத் வந்து
இந்து கலாச்சாரமும் முஸ்லிம் கலாச்சாரமும் டர்க்கிஷ் கலாச்சாரமும் மங்கோல் கலாச்சாரமும் எல்லாம் கலந்த ஒரு ஒரு யுனிக் விஷயம் அங்கே. அது வந்து அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு தெரியும், காஷ்மீருடைய கலை பொருட்கள்லேருந்தும் அவங்களுடைய குக்கிங்லேருந்தும் அவங்களுடைய சாப்பாடு வகைகள்லேருந்தும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுபட்ட ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி பல மதங்களை சார்ந்தவர்கள் ஒன்றாக வாழ்வதும் சகோதரத்துவத்துடன் இருப்பதும் கூட அந்த ஒரு கலாச்சாரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் பண்பை நம்ம சொல்றோம், தமிழை ஒரு மைய புள்ளியா வச்சுக்கிட்டு நம்ம எல்லா மதங்களும் இங்க ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா பழகிறோம், ஒன்னா போறோம் வரோம். அதே மாதிரி அந்த காஷ்மீரியர், இதை நம்ம முதல் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இது எங்க ஆகுதுன்னா, அந்த காஷ்மீர் வந்து பல மன்னர்கள் ஆள்றாங்க, ஏன்னா அது ஒரு சின்ன பள்ளத்தாக்கு தானே. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஹரி சிங் அப்படின்ற ஒரு ஹிந்து ராஜா அந்த காஷ்மீரை ஆள்கிறார். எப்போ இது வந்து 45-46 அந்த டைம்ல. அப்போ இந்தியாவை வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் விடுதலை, நம்மளுடைய விடுதலை போராட்டத்துல விடுதலை கிடைக்குது 47. அப்போ 47 விடுதலை கிடைச்ச உடனே இந்தியால இருக்கிற பலதரப்பட்ட இந்த மன்னர் ஆளும் பூமிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு வேலையை இந்திய அரசாங்கமும் செய்து பாகிஸ்தானும் செய்து. இந்திய அரசாங்கத்துல பட்டேல் வந்து இதை வந்து ரொம்ப 300 மேற்பட்ட மன்னர் ஆட்சி செய்த இடங்கள் இருந்தது, முடிவெடுக்கல கடைசி வரைக்கும் அந்த ராஜாக்கள், ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர், இந்த மூணாவது. அப்போ காஷ்மீர் வந்து எல்லையில இருப்பதுனால ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஊர். அங்க வந்து முஸ்லிம் பாப்புலேஷன் மேஜாரிட்டியா இருக்கும், அந்த பண்டிட் ஹிந்து பண்டிட் பாப்புலேஷன் மைனாரிட்டியில இருக்கும், இன்னும் கூட சில புத்திஸ்ட் ஜெயின்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ராஜா வந்து இந்து ராஜா தான், ஹிந்து ராஜா தான். ஸோ இந்த டைம்லயே வந்து அந்த முஸ்லிம் அங்க வந்து ஒரு ஒரு அங்க ஒரு விடுதலை இயக்கம் உருவாகுது ஷேக் அப்துல்லா தலைமையில. அவர் வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கார் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு நம்ம வந்து அசிஷன் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதாடுறாரு. இன்னைக்கு உமர் அப்துல்லாவுடைய தாத்தா. சோ அவர் வந்து அதுக்குதான் அவர் நேஷனல் கான்ஃபரன்ஸ்னு ஒரு பேரை வச்சு ஒரு உருவாக்குறாரு. அவர் வந்து முஸ்லிம் கான்ஃபரன்ஸ்னு உருவாக்கிருக்கலாம், வேற எதனா உருவாக்கிருக்கலாம், ஆனா அந்த காஷ்மீரியத்தை மதித்து நேஷனல் கான்ஃபரன்ஸ்னு உருவாக்குறாரு. அது இந்தியாவோட தான் சேரணும்ன்றது அவருடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. அப்ப ஷேக் அப்துல்லா வந்து ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப இணக்கமாக்குறாரு, ஏன்னா அவரும் நேஷனலிசம் பேசுறாரு, இவரும் நேஷனலிசம் பேசுறாரு. அந்த ஹரிசிங் என்ன பண்றாரு, ஷேக் அப்துல்லாவை இன்கார்ஸ்ட்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஏன்னா நான் தான் ராஜா, அதுக்கு முன்னாடி நீ என்ன எங்க போலாம் அங்க போலாம்னு அவர் வந்து கைது பண்றாங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்ததா சொல்றாங்க. அதுல 200,000+ மேல இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களை அந்த ஹரிசிங் அவர்கள் கொன்று குவித்தார்கள்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் உண்டு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு நடுவுல அந்த ராஜா இங்கேயும் அங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கும் போது பாகிஸ்தான்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பஷ்தூன் ட்ரைபல்ஸை விட்டு நீங்க இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி உக்ரைனை ரஷ்யா இன்வைட் பண்ணுதோ அந்த மாதிரி பஷ்தூன் ட்ரைப்ஸ் இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ண உடனே இந்த ராஜாக்கு வந்து பயம் வந்துருது, இந்தியாவோட சேர்றாரு. நேரு கொண்டு போய் ஏர்ஃபோர்ஸை விட்டு நேரு எடுத்துக்கிறாரு. ஆனா அப்பவே என்னன்னா, அந்த மக்கள் வந்து அதுக்கு பெருசா அந்த மக்களுடைய அந்த ராஜா வந்து ஒரு அவசரத்துல அந்த வேலையை செய்ததுனாலையும், இந்த மாதிரி மக்களுடைய ஒரு ஒரு நம்பிக்கையை பெறாமல் இருந்ததுனாலையும், அப்போ என்ன டிசிஷன் இந்தியா எடுத்தாங்கன்னா, ஒரு பிளபிசைட் அங்க நடத்துவோம், அதாவது மக்கள் எல்லாம் ஒரு ரெஃபரண்டம், எல்லோரு கையிலையும் ஒரு எலெக்ஷன் நடத்தி இந்தியாவுக்கு தான் நாங்க போக போறோம்ன்ற ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபார்மலா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லயும் ஆர்டிகல் 317 அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த பிளபிசைட் நடக்கிற வரைக்கும் அது அப்படி இருக்கட்டும். இந்த டைம்ல வந்து நேரு வந்து இந்த விஷயத்தை வந்து யூஎனுக்கு கொண்டு போறாரு. அந்த டைம்ல வந்து வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூஎன் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் விஷயத்தெல்லாம் நாங்க சால்வ் பண்றோம், நீங்களா எடுத்துக்க வேண்டாம், மறுபடியும் உலகத்துல ஒரு போர் வர வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால நேரு அங்க கொண்டு போறாரு. அதை வந்து இழுத்து 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 அதை அப்படியே அதை வந்து ஒரு ஒரு ரிசல்ட் வராமலே அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் பிடிச்ச இடங்கள் வந்து ஆசாத் காஷ்மீர் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நல்ல சைனாக்காரனும் கொஞ்சம் வந்து பிடிச்சிட்டான், அது வந்து அக்சை சின் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜன்ல சைனாக்காரன் வந்து பிடிச்சிட்டான். ஸோ நமக்கு இருக்கிறது காஷ்மீர் அப்புறம் ஜம்மு, இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கையில இருக்குது. சியாச்சின் கிளேசியரும் நம்ம கிட்ட இருக்குது. இப்படிதான் வந்து காஷ்மீர் வந்து ஒரு 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 டிஸ்டர்ப் ஏரியாவாக தான் இருந்தது. ஸோ இந்த மூன்று நாடுகளுக்கும் நடக்கும் நிலப்பரப்புக்கான சண்டை தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே அங்கே சண்டை, வேற ஒண்ணுமே அங்கே சண்டை கிடையாது. காஷ்மீர் பண்டிட்ஸுக்கும் இஸ்லாமியருக்கும் எந்த சண்டையும் கிடையாது.
இந்த மூன்று நாடுகளுக்குமான சண்டை அங்க. அப்புறம் என்ன பண்றாங்க பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, இப்படி ஆயிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, ஆயுதங்களையும் எல்லாத்தையும் தீவிரவாதத்தை வளர்க்கறாங்க, இன்சர்ஜென்சி. அப்படி வளர்க்கும் போது 1989 ஒரு எலெக்ஷன் ஆகுது. அந்த எலெக்ஷன் வந்து சரியா பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தீவிரவாத இயக்கம் அங்க வந்து முழுமனதோட செயல்படுது, முழுமனதோட இறக்கி விடுறாங்க இந்த மாதிரி தீவிரம். இப்படி இறக்கி விடுற சமயத்துல வந்து இந்த டைம்ல தான் 91 இவங்க பிஜேபி ரத யாத்திரம்னு கொண்டு போறாங்க நம்ம உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியா டெம்பிள். முதல் முதல்ல நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு கம்யூனல் ஃபேக்டர் இங்கதான் வருது 91. இதோட சேர்ந்து காஷ்மீரியும் கம்யூனல் ஃபேக்டரா பிஜேபி பாக்குது. இப்படி இதையும் அதையும் வந்து ஒரு கம்யூனல் இன்சிடென்டா, ஒரு தீவிரவாதம் என்பதை தாண்டி ஒரு மதவாதம் அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு முதல் முதல்ல அந்த டைம்ல தான் கொண்டு போறாங்க. அப்போ அந்த தீவிரவாத இயக்கங்கள் அங்க வந்து இந்த இந்த இடத்துல அவங்க ராம் பாபர் மசூதி இடிச்ச உடனே இந்த மதவாத ஒரு விஷயம் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அங்க இந்த பண்டிட்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீவிரவாதிகள் அதுக்கு முன்னாடி பண்டிட்ஸ் இல்ல, எல்லாரையும் டார்கெட் பண்ணிட்டு இருந்ததுதான். சோ இந்த ஸ்பெசிபிக்கான விஷயம் நடக்கும் போது அவங்க பண்டிட்ஸ் அங்க டார்கெட் பண்றாங்க. பண்டிட்ஸ் எப்படிப்பட்ட ஆட்கள்னா உயர்ந்து உயர்லயும் உயர்தர பிராமணர்கள், உயர் சாதி, ரொம்ப அவங்க நாலேஜ் படிப்பு இப்படிதான் இந்த விஷயத்தான் அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் இப்படி அவங்க வழக்கமா ஒரு விவசாயி அவங்களுடைய கிளைகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க இருக்கும், அவங்களோட சொந்தக்காரங்க இங்க இருப்பாங்க, அப்ராட்ல இருப்பாங்க. இத பார்த்த அந்த பண்டிட் ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சரி இது வந்து நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம வெளியே போயிடுறது பெட்டர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது, அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, அவர்களும் பலர். அது உண்மைதான், அது உண்மைதான், அது உண்மைதான். டார்கெட் பண்ணி அந்த பீரியட்ல நடந்தது உண்மைதான், அதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு பெரிய ஜெனோசைடாலாம் கன்வெர்ட் ஆகல, அது வந்து ஒரு 200-300 பேர் அந்த கலவரங்களில் இறக்கும் பொழுது அப்ப இருந்த விபி சிங் அரசாங்கம், பாஜகவால் சப்போர்ட் செய்யப்பட்ட அரசாங்கம், ஜெகமோகன் தாஸ் என்ற ஒரு கவர்னரை அங்க அனுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாரு, நீங்க வெளியே போயிருங்க, இங்க இருந்தா பிரச்சனை. எனக்கு இன்னொரு டவுட் வருது சார், விபி சிங்க்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தது பாஜக தான். என்னுடைய நினைவு சரியா இருக்கிற பட்சத்துல உயர்ந்தது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற பிரச்சனைய போதுதான் இவர்கள் உரசவே தொடங்குறாங்க பாஜக. காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது விபி சிங் அரசு இருக்கும்போது, அதனால நாங்க வந்து ஆட்சியை கவிழ்க்க போறோம் அப்படின்னு பாஜக எதுவும் வரலாற்றுல ஒரு முடிவு எடுத்ததா? அந்த பக்கம் வாயே திறக்கல, அந்த அந்த விஷயத்தெல்லாம் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கம் முக்கியம், அரசாங்கத்துல இருக்கிறது முக்கியம், அதனால அதை பத்தில வாயே திறக்காம அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அரசாங்கத்துலதான் இந்த எக்ஸோடஸே நடந்தது, இந்த வெளியே வந்ததே அந்த அந்த அரசாங்கத்துலதான். இன்ஃபேக்ட் அது அந்த அரசாங்கம் வந்து இப்ப எப்படி வந்து நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் இந்துக்களா இருந்தா இந்தியாக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்களோ, இன்னைக்கு அந்த NRCன்ற விஷயத்த நீங்க இங்க வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்களோ, அன்னைக்கும் அதே மாதிரிதான் இந்த இந்து பந்தி பண்டிட்டுகளை நீங்க அங்க இருந்தா அவங்களுக்கு கஷ்டம், நீங்க இங்க வந்துருங்கன்னு சொன்னதே இவங்க தான். இவங்களுடைய ஒரு அஷூரன்ஸ்ல தான் பிளஸ் அந்த பண்டிட்களுக்கும் அங்க இருக்கிறது பிரச்சனை. நிறைய பேர் என்னம்னா காஷ்மீர்ல இருந்து ஜம்மு போயிட்டாங்க, வேற எங்கேயும் போல, காஷ்மீர்ல இருந்து ஜம்முல போய் நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்டிட்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, நேத்தும் இன்னா நேத்தும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அவங்களுடைய வரலாறே அவங்களே சொல்றாங்க, ஜம்முக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பி காஷ்மீர் போகணும்ன்றது ஆசைப்படுறதே ஒரு சிறு மைனாரிட்டி தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அவங்களுடைய பிறந்த இடம் முக்கியம் தான், போகணும்னு ஆசைப்படுவாங்க தான். ஸோ அதற்கான பாதுகாப்பையும் வலிமையும் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் தான். இன்னொன்னு, இன்னைக்கும் வந்து பண்டிட்டுகளுக்கு வந்து தன் நிலத்துக்கு தாய் நிலத்துக்கு போகணுன்ற ஒரு தாகம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அந்த தாகத்தை இப்ப ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க, முதல்ல ஒரு உள் டேம் முடிச்சுட்டாங்க, இப்ப அடுத்த டேம் வந்து ஒரு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசாங்கமும் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல பண்டிட்டுகள் திரும்ப மீள் குடியேற்றம் பண்ணுவதற்கான வேலைகள் நடந்ததா? 370 ஒரு விஷயத்த வந்து கேன்சல் பண்ணாங்க, ஆனா இந்த மீள் குடியேற்றத்தை பற்றி ஏதாவது நகர்வுகள் நடந்ததா பண்டிட்டுகளுக்கு நிஜமாக அவர்கள் தாய் நிலத்துக்கு செல்வதற்காக? ஒன்னும் நடக்கல. நடந்திருந்தா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமா ஹைலைட் பண்ணிருப்பாங்க. நடக்கல. இன்னைக்கு பண்டிட்டுகளை போய் கேட்டாலும் எத்தனை பேர் திரும்பி போவாங்கன்றதும் எனக்கு டவுட் தான். ஏன்னா அவங்க இப்ப டெல்லி குர்காவ் அங்க அங்க செட்டில் ஆயாச்சு, அவங்க எதுக்கு திருப்பி அங்க போறாங்க? இன்னைக்கு தேடினாலும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க முதல்ல.
370 எடுக்கணும், அதான் இவங்களுடைய ஒரிஜினல் எய்ம். அதை வந்து பண்டிட்களும் கேட்கல, யாரும் கேட்கல, இவங்களா பண்ண விஷயம்தான். அதுக்கு இன்னைக்கு பண்டிட்களே ஒரு காரணமாக சொல்கிறார்கள். நீங்க அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 2% கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து ஒரு காரணமா வைத்து இவங்களுடைய எல்லா ஸ்கீமையும் இவங்க நடைமுறை பண்றாங்கன்றதா உண்மை. இந்த படம் வந்து இதை சொல்லுச்சா, அப்ப வந்து பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது, அப்பதான் வந்து இந்த கலவரம் நடந்தது, அதற்கு எதிராக பாஜக வந்து ரிசைன் பண்ணல அப்படின்ற விஷயம்லாம் வந்து அந்த படத்துல வந்திருக்கா? அதெல்லாம் அந்த படத்துல வராது. அதெல்லாம் எப்படி வரும்? அந்த படம் வந்து ரொம்ப கிளியரா இஸ்லாம் என்பதே ஒரு தீவிரவாத ஒரு ஒரு மதம், அந்த மதம் இந்துக்களுக்கு ஆபத்தான மதம். டைலாக் எல்லாம் எப்படி வரும்னா, இன்னைக்கு பண்டிட் என்ன காணது, நாளைக்கு உனக்கு இந்தியாவில் ஆகும், இப்படிதான் டைலாக் எல்லாம். ஒரு ஒரு டைலாக்லயும் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால், இந்தியாவில் வந்து படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரியும் பிரிவினைவாதிகள், யார் வந்து நிறைய விஷயங்களை டேட்டா, மதசார்பின்மை, மனிதத்துவம்லாம் நீங்க எல்லாம் பேசுறீங்களா, உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இவங்களை எல்லாம் வந்து இவங்க இருக்கிற வரைக்கும், அப்புறம் இஸ்லாமியர்கள் இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு ஆபத்து. இந்த கருத்தை ஒட்டிதான் ஒரு ஒரு டைலாக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஒரு விஷயமும் நடைமுறைப்பட்டிருக்கிறது. அதை எமோஷனலா எப்படி அவனுக்கு சொல்லணும்? சோ அவங்க டார்கெட் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில உட்காந்து படிக்கிற பசங்க கிடையாது. அவங்க டார்கெட் வந்து அன்றாடம் ஒரு பாமரன், இந்தியாவில் இருக்கும் ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னா அவனுக்கு கோபம் வரும், எப்படி சொன்னா அவன் மனசுல வெறுப்பு வரும், அத அப்படிதான் சொல்லுவேன். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், டேட்டா டேட்டா பேச கூடாதுனா என்ன சார் அர்த்தம்? தரவுகளோட பேசாங்க, நீங்க காட்டு வாட்ஸ்அப்ல எடுத்து எடுத்து பேசுங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படிதான், அதுதான் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும்ன்றது ஓல்டு ஃபார்முலா. டேட்டாலாம் நீங்க தான் பேசுவீங்க ஐயன், உங்களுக்கு வேலை இல்லாம நீங்க உட்கார்ந்து எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. அவங்க டேட்டா நான் சொல்ற பாருங்க, இந்த படத்துல என்னன்னா, இந்த படம் ஃபுல்லா ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து அவனுடைய தாயையும் அவனுடைய தம்பியையும் தேடி, அந்த கதையில தான் அந்த அந்த கரு, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கதான் அவனுக்கு கரு. சோ எனக்கு தெரியும் கடைசியில் அவங்க அம்மாவை வந்து கொடூரமாக கொன்றது போல காட்டப் போகிறார்கள் என்பது எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதான் அவங்க படம். சரி, நானும் ஏதோ வந்து கண்டிப்பாக வன்கொடுமை செய்துதான் அதை, அப்படிதான் பெண்களை அப்படிதான் சித்தரிப்பாங்க, வன்கொடுமை, என் குழந்தைகளை வெட்டினாங்க, குத்துனாங்க. சரி, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படி எப்படி காட்ட போறாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தா, எப்படி காட்டுறாங்கன்னா, கடைசி சீன்ல நீங்க உட்காந்துருக்கீங்க, அந்த அம்மாவை தேடி அவன் வந்தது, கடைசியில் அவங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி செத்தாங்கன்னா, ஒரு மரம் வெட்டுவாங்கல்ல, ஒரு அந்த 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 மெக்கானிக்கல் சா, அந்த மெக்கானிக்கல் சால வந்து அவங்கள ரெண்டா புலக்கறாங்க. இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து ஸ்னஃப் மூவின்னு சொல்லுவோம். ஸ்னஃப் மூவினா கொடூரத்தையும் கொடூரமாக காட்டி உங்களை ஷாக் பண்ணக்கூடிய ஒரு மூவி. அந்த ஷாக்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு 5-1 மாசம், சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆயிரும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாக்க, அதனாலதான் பாஜக அமைச்சர்கள் எல்லாம் பாத்துட்டு வந்து வெளியில இருந்து அழுகிறாங்களா? அழுகலாங்க, பிளஸ் அவங்கள வந்து அவங்க எல்லாம் ஒருவேளை இதுல வந்து ட்ரெயின் பண்றாங்களோ, இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸோன்னு எனக்கு தோணுது. பாஜக எம்எல்ஏஸ் அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க இதெல்லாம் ரெடி ஆயிக்கணும்னு ட்ரெயின் பண்றாங்களோன்னு கூட எனக்கு தோணுது. இது இன்னொரு சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன், ஒரு சில கமெண்ட் பார்த்தேன், இலங்கையுடைய தமிழர்கள் இன அழிப்போடு பண்டிட்டுகளுடைய இந்த வெளியேற்றத்திற்கு ஒட்டி நடந்த வன்முறையை சேர்த்து பேசுறத பார்த்தேன். அது எந்த அளவுக்கு சரி, அல்லது அதை பத்தி உங்க பாரு? இன அழிப்பு வந்து ஒரு 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 டார்கெட்டடா அரசாங்கம் பண்ணும். இன அழிப்பு, இன அழிப்பு வந்து அரசாங்கத்துடைய உதவியெல்லாம் இல்லாம பண்ண முடியாது. இன அழிப்பு கலவரங்கள் 2 கம்யூனிட்டிகளும் நடக்கும், இன அழிப்பு செய்யணும்னா அது அரசாங்கத்தாலதான் முடியும். சரிங்களா, இங்க வந்து அரசாங்கத்துடைய பங்கு, அரசாங்கம் கையாளாத பொம்மையா உட்கார்ந்துட்டு இருந்ததே தவிர அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க நடந்தது வந்து ஒரு தீவிரவாத அட்டாக், தீவிரவாதிகள் இன்னைக்கு இந்த பண்டிட்டுகளை அட்டாக் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, பிஹாரிஸ் அட்டாக் பண்றதுக்கு அசாம்ல நிறைய பேர் பண்ணுவாங்க, நார்த் ஈஸ்ட்ல வந்து வேற ட்ரைபல் இன்னொரு ட்ரைபல் அட்டாக் பண்ணுவாங்க, மணிப்பூருக்கு உள்ளேயே சண்டை நடக்கும், அப்புறம் பார்டர்ல சண்டை நடக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு தீவிரவாத கும்பல் ஒரு குரூப் அட்டாக் பண்ணணும்னு நினைக்குது, அந்த குரூப் வந்து
கொஞ்சம் பணம் படைத்த குரூப்பா இருக்கிறதுனால வெளியே வந்துருது. இவ்வளவுதான் விஷயமே இருக்கு. நாங்க எல்லாம் வெளியே பூண்டோட வெளியே போயிருங்க, எதுக்குமே தேவையில்லை. சோ இன அழிப்பு என்பது இதுக்கு நம்ம இன அழிப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துல அதை சொல்ல விரும்புறாங்க. ஒருவர் தடவை அந்த பையன் வந்து எக்ஸோடஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது, மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் வந்து இது இன அழிப்பு, இது வந்து எக்ஸோடஸ் கிடையாது, இது வெளியேற்றம் கிடையாது, இது ஒரு இன அழிப்பு, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணு படத்திலே சொல்றாப்ல, அதுவே டைலாக். தமிழர்களுடைய இன அழிப்புன்னு ஜெனோசைட் நம்மளால இன்னமும் அதை வந்து உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயங்கர சிரமமா இருக்கு. தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் அப்படின்னு காயின் பண்றதுக்கே பயங்கர சிரமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் இதையும் பேசுறது வந்து அதை சிறுமைப்படுத்துவதாக ஆகாதா? அத பத்தி எல்லாம் அவங்க ஏன் கவலைப்பட போறாங்க கார்த்திகேயன்? தமிழ்நாட்டுல இது சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாப்பாங்க, அந்த சென்டிமெண்ட்டை சேர்த்து வைப்பாங்க, அவ்வளவுதான், டேக் அடிச்சுப்பாங்க. நீங்க தமிழர்களுடைய இன அழிப்பு, இந்த போர், தமிழர்களுடைய இன அழிப்பு, இன அழிப்புக்கான முயற்சி ரொம்ப நாள் முன்னாடியே அங்க ஸ்ரீலங்கால வந்துருச்சு. இந்த இந்த போர்னால வந்தது கிடையாது, அதுக்கு முன்னாடியில இருந்தே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதுக்கான எல்லா முன்னெடுப்பும் எடுத்துச்சு. ஏன் நீங்க அவ்வளவு விட்டுருங்க, இங்க பக்கத்துல மியான்மர், அங்க வந்து ரோஹிங்யா முஸ்லிம்ஸ் இப்ப இன அழிப்பு செய்யலையா? நீங்களும் நானும் பாத்துட்டு தானே உட்கார்ந்துட்டு இருந்தோம். நம்ம கண் முன்னாடி நடந்தது தானே, நம்ம பார்டர்ல இருக்கிறது தானே. அன்னைக்கு யூஎன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெளிநாடுகள் என்ன பண்ணாங்க, யாரு பேசினாங்க, நடந்துகிட்டாதான் இருந்தது. சோ அதனால வந்து இந்த காலகட்டத்துல வந்து அப்படியே இவங்க அடிச்சு விட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சி, நான் வந்து அதை குறைத்தே பேசவில்லை. ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நம்ம குடும்பங்கள் அங்க இருந்தா நமக்கு அந்த வழி புரியும். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்றீங்கல்ல, எதை நீங்கள் தவறு என்று சுட்டி காட்ட விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் வந்து அதை நீங்க ப்ராபகேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் அதுதான் பிரச்சனை. அப்ப அவன் என்ன சொல்ல வரான் இந்த படத்துல, இந்த இன இது இன அழிப்பு அப்படின்னா இதுக்கு பதிலும் இன அழிப்பு அப்படின்றான், அதுதான் அவன் சொல்றான். இந்த பாயிண்ட தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பதில் அப்படின்ற அந்த படத்துல அந்த கேள்வி வந்து அதை பிளாங்கா விட்டுருக்காங்க. அங்க பாத்துட்டு வெளியே வரவெல்லாம் என்ன நினைப்பானா, நம்மளும் சொல்றான், ஒருத்தனாவது இது பண்ணுங்கன்னு தான் பேசுறாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஜெனோசைட் வாட்ச் உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் இங்க இன அழிப்புக்கான அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ரொம்ப குரூஷியலானதுன்னு சொல்றாங்க. இப்ப திரும்ப திரும்ப இதை வந்து எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கிற ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. காங்கிரஸ் வந்து நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சோனியா அவர்கள் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப பேசும்போது இங்க ஃபேஸ்புக்கை பயன்படுத்திக்கிறாங்க, அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு தேர்தலை மாற்றி அமைக்கிற ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகளை செய்யறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இந்த ப்ரொபகண்டா வந்து முன்னாடி இருந்த ஒரு ஃபேர் பிளே, களத்தில் இறங்கி இருவரும் சேர்ந்து கேம்பெயின் பண்றது, நான் இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்றது, இதையெல்லாம் தாண்டி வேறு ஒரு தளத்துல சைக்கலாஜிக்கலா ஒரு மனுஷன் எதை சிந்திக்கணும், எதை பேசணும், எது அவனுக்கு வந்து நல்லதுன்னு அவன் புரிஞ்சுக்கணும்ன்றத முடிவு செய்யற இடத்துக்கு இன்னைக்கு இணைய வந்துருச்சு. ஆனா இது இன்னைக்கு இன்னைக்கு நேத்து நடந்ததான்னு பார்த்தா இந்த கேம்பெயின்லாம் வந்து வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு பிராண்டிங் பண்ணப்பட்டதெல்லாம் 2014 காலத்துல இருந்து இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ரொம்ப எல்லா தேர்தல்களையும் ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் ஒரு குழந்தை இறந்தா, ஒரு ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தா, இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழலையும் வந்து இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்ன்றது பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் ரொம்ப லேட்டா இதை புரிஞ்சுக்கிச்சோ, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சோ, 2014 தொடங்கினது 2022 பேசுதோ இல்ல? இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து இந்த திங்கிங் காங்கிரஸ்க்கு வருமானு கேட்டா, காங்கிரஸ் வந்து முதல்ல அந்த மாதிரி திங்கிங் இருக்கிற கட்சியே கிடையாது. அப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு நிறைய ஃபிளாஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன்ல நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா யோசனை வந்து எப்பவுமே இது வந்து மக்களை சார்ந்து கிரவுண்டு இப்படிதான் இருக்குமே தவிர ஐடி அந்த மாதிரி போனது இல்லை. ரெண்டாவது, நேற்று சோனியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எலெக்ஷன் என்பது ஒரு ஃபேர் பிளே ப்ராசஸ். அங்க வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வைக்கிறாங்க, மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்ற ஒன்று எதுக்கு வைக்கிறாங்க, நீங்க இவ்வளவுதான் பண்ணணும் இவ்வளவுதான் பண்ணணும், ஏன்னா அப்பதான் ரெண்டு கேண்டிடேட் ஃபேரா விளையாட முடியும். உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க அம்பானினா உங்களை எதிர்த்து நான் ஒரு ஐயன் கார்த்திகேயன் போட்டி போட்டோம்னா என்கிட்ட காசு கிடையாது, நீங்க என்ன காசுல அமைக்கிறீங்கன்னா அப்ப ரெண்டு பேருக்கும் ஃபேர் பிளே இருக்காது. சோ அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன். இவ்வளவுதான் நீ செலவு பண்ணணும், செலவு பண்ணதெல்லாம் அக்கௌண்ட் கொடுக்கணும், இதுக்கு மேல பண்ணேன்னா டிஸ்குவாலிபிகேஷன்,
சும்மா கிடையாது டிஸ்குவாலிஃபிகேஷன், அதுக்கு மேல நீங்க காசு செலவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் கேம்பெயினும் இன்டர்நெட்ல நடக்குது. ஆனா இன்டர்நெட்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் போடல. அதாவது ஒரு 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 கட்சி வந்து ஃபார்மலா 10 லட்சமோ 15 லட்சத்துக்கோ நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் ஃபேஸ்புக்லன்னு சொன்னா, இன்ஃபார்மலா கட்சியுடைய பேர் இல்லாமல் கட்சியுடைய சார்ந்தவர்கள் கார்பரேட்டுகள் எல்லாம் சேர்ந்து இவங்க பண்ண 15 லட்சத்தோட டபுள் மடங்கு அவங்க பண்றாங்க இந்த கட்சிக்காக. சேம் அட்வர்டைஸ்மெண்ட், ஆனா இன்னொருத்த பண்றான் இவங்களுக்காக. சோ அப்போ அங்க என் ஃபேர் பிளே எங்க போச்சு? என்னால இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும். நீ அங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட், டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு ஐயன் வந்து ரஜினிகாந்த் பிடிக்கும்னா ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு வந்து வேற விஷயம் பிடிக்கும்னா அதுக்கு அதுக்கு இது இது வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தானா? இதுல இதுல போய் வெறுப்பு இதெல்லாம் கலந்த ஒரு மிஸ்லீடிங் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு விதம். ஏன்னா அதுக்கு காசு கட்டணும், ஃபேஸ்புக்கு காசு கட்டணும். நீங்க மெட்டீரியல் எதை வேணா கொடுக்கலாம் ஐயன் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும், ஆனா அதை பரப்புவதற்கு நீங்க ஃபேஸ்புக்கு காசு கொடுக்கணும். அந்த மெட்டீரியல் வந்து வெறுப்பு சம்பந்தப்பட்ட மெட்டீரியலும் இருக்கு, கலவரத்தை தூண்டும் மெட்டீரியலும் இருக்கு. ஆனா அது சாதாரணமா பரவாதுல்ல, ஃபேஸ்புக்கு காட்டு காசு கொடுத்து அவனே பரப்புவான். உத்தரப்பிரதேசத்துல எனக்கு இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கான்ஸ்டுவன்சில இதை நீங்க பரப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு காசு கொடுக்கணும், அவன் பரப்புவான். சோ அதனாலதான் சோனியா என்ன சொன்னான்னா, இன்னைக்கு வந்து இந்த ஃபேர் பிளே பிளாட்ஃபார்மே இல்ல. அப்போ ஒரு சாமானியன் எப்படி வந்து ஒரு பெரிய கட்சியோட எலெக்ஷன்ல போட்டி போட முடியும்? இதை நீங்க நிறுத்தலன்னா அப்ப நீங்க வெளியூர் வேர்ல்டுக்கு மட்டும் ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கீங்க? அங்கேயே பண்ணிட்டு போயிடுங்களா எவ்வளவு வேணும்னாலும். அப்போ தேர் இஸ் நோ பாயிண்ட். அதனால இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரல் பிளாட்ஃபார்மே மாத்தது அப்படின்றதுதான் சோனியா ஜியோட ஆர்குமெண்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஃபேக் இண்டஸ்ட்ரி, ட்ரோல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தனியான மைண்ட் செட் வேணும், ஒரு கிரிமினல் மைண்ட் செட் வேணும். அந்த கிரிமினல் மைண்ட் செட் இன்னும் காங்கிரஸ்க்கு வரலன்றதான் என்னுடைய பார்வை. தொடர்ந்து வந்து எலெக்ஷன்ல பின்னாடி போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து பிஜேபியுடைய இந்த பிரச்சாரம் வந்து எடுபடுது, அதில் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து ஒரு இன அழிப்பு நோக்கி போகிறது என்று உலகளாவிய அமைப்புகள் சொல்லுகிறது. இங்கே இருக்கிற ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய போய் சொல்றாங்க, வெறுப்பை விதைக்கிறார்கள்னு பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா மக்கள் ஒரு பக்கம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு இந்த இன ரீதியான பிரச்சனைகளை தாண்டி, மத ரீதியான சிக்கல்களை தாண்டி இந்த பிரச்சாரங்கள் எடுபடுகிறது. காங்கிரஸ் தான் வந்து தேசிய அளவில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி, ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து பின்னடைவு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ கவுண்டர் எப்படி பண்றதுன்றது காங்கிரஸ்க்கு இன்னும் பிடிபடலையா, அல்லது மக்கள் வந்து இதைத்தான் விரும்புகிறார்கள் என்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கா? அடுத்து என்ன செய்ய போகிறது காங்கிரஸ்? இல்ல, இதுல முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொய்யும் வெறுப்பும் பரவுற விதமே வேற, அதோடைய பவரே வேற. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு 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 பாம் வெடிக்க போகுதுன்னு சொன்னோம்னா 1000 பேர் 1000 பேர்கிட்ட சொல்லுவான், அவர் 10,000 ஆகும், வைரல்லா கொஞ்ச நேரத்திலே பரவிடும். ரெண்டாவது, இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமோஷன். அது எப்பவுமே என்ன ஆகும்னா, ஈஸியா பத்திக்கும், அது ஸ்ட்ராங்கா ஹோல்டும் பண்ணும். ஆனா அதனால ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு வன்முறையில தான் கொண்டு போய் முடியும், வெறுப்பு பயம் எல்லாம். இது ஒரு ஐடியாலஜியை வந்து பரப்புறது வந்து சாதாரண விஷயம். நீங்க பிஜேபின்னு இல்லை, நானும் நீங்களும் நினைச்சாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பரப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், நம்மள கேட்ச் பண்ண யாராலையுமே முடியாது. ஆனா இதுவே நீங்க நல்ல விஷயத்த சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், நிறைய வேலையாகும். நல்ல விஷயத்த சொல்லணும்னா என்ன பண்ணணும், நீங்க வந்து பரப்புரை சொன்னா மட்டும் நல்ல விஷயத்த நம்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பொய் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது குழந்தை நம்பிட போறது கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும், அந்த மாதிரி இருந்து காட்டணும், அந்த நம்பிக்கை அப்பதான் ஜனங்களுக்கு வரும். இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியில அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்களா? இறங்கி மக்களோட இருந்து அவங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்களான்றதுதான் எங்க பார்வை. எங்களால வந்து இப்போ 4 நியூஸை போட்டு அதை பரப்புறதுனால மக்கள் நல்ல விஷயங்கள் நம்பிடுவாங்கலாம், அவ்வளோ சைல்டிஷாலாம் நம்ம யோசிக்க முடியாது. முதல்ல வந்து எங்களுக்குள்ள அந்த தலைவர்கள் வரணும், என்ன ஆனாலும் சரி மக்கள் கூட நிக்கிற தலைவர்கள் வரணும். பல இடங்களில் மக்களுக்கு அவங்க உண்மையான தலைவர்கள்ன்றத ப்ரூவ் ஆகணும். அது நிஜமால இருந்தாதான் நடக்கும், அதை நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ண முடியாது. இப்ப அந்த ஒரு தேடல்ல தான் காங்கிரஸ் இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அடுத்தது தான், இது 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 வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நடக்க முடியும்.
ஏன்னா இது வந்து 100 வருடமாக வேலை செய்து அவர்கள் இங்க வந்திருக்காங்க. ஏன் சாதாரண விஷயம் கிடையாது. ஊர் ஊர்களுக்கு சென்று அவர்கள் நம் நான் வந்து எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நான் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க இந்தியாவை எப்படி பிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. 100 வருஷமா அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதற்கான சித்தாந்த தெளிவு காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நீங்க இவங்களை வந்து இவங்க செய்யற வேலையை நம்மளே செஞ்சு இவங்களை அடிச்சிடலாம்லாம் நம்ம அப்படிலாம் யோசிச்சோம்னா வரலாறு என்றைக்குமே அதுக்கு ஒரு இது கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்டேட், ஒரே மாதிரி இருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்க ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஆனால் பலதரப்பட்ட மக்கள் வாழும் ஒரு நாடு இந்தியான்றது ஒரு சப்கான்டினென்ட், ஒரு கண்டம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க ஆண்டதாக சரித்திரமே கிடையாது, வரலாறே கிடையாது. ஏன்னா ப்ளூரல் ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ண இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து எதிரி வந்து முஸ்லீம்கள்லாம் கிடையாது, இவங்களுக்கு எதிரி வந்து ப்ளூரலிசம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறீங்களோ அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்தியா மாதிரி ஒரு வேறுபட்ட நாட்டை அவங்களால என்றைக்குமே பிடிக்க முடியாது. அதுக்கு வந்து என்றைக்குமே மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. இவன் ஒரு பக்கம் அமுக்குனாங்கன்னா இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே அவன் எஞ்சிப்பான், அந்த பக்கம் போய் மறுபடியும் அமுக்குள்ள இனிமே எஞ்சிப்பான். அந்த மாதிரி வந்து ஒரு பலதரப்பட்ட மக்கள் வாழும் நாடு இது. சரியாக நம்ம எல்லாம் கைகோர்த்து வேலை செய்தால் ஈஸியாக இவங்களை வந்து புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்து காஷ்மீர் ஃபைல்ஸ் பற்றியும் காங்கிரஸ் பற்றிய கேள்விகளுக்கும் நம்ம பொறுமையாக பதில் செய்ய நன்றி. நன்றி, தேங்க்யூ.